வணக்கம் நான் உங்கள் இளையகுமார் லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ் இன்றைக்கு நாம் நண்பர்களே ஸ்கவுட்டிங்கில் பயன்படக்கூடிய சில விசில் கால்ஸ் ஸ்கவுட்ஸை கைட்ஸை கூப்பிட வேண்டியிருக்கோம் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல வேண்டியிருக்கோம் இது மாதிரியான சமயங்களில் ஓரலாக பேசாமல் சயின்ஸில் விசிலால் கொடுக்கக்கூடிய சில சைன்ஸ் சில குறியீடுகள் சில விசில் கால்ஸ் என்னென்ன கொடுக்குறோம் அதுக்கு என்னென்ன மீனிங் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளலாம் ஊதல் ஒலிங்கிறது எப்பொழுதும் ஷார்ப்பாக இருக்கணும் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியர் கட்டாக வேணும்னா விசில் கால் கரெக்டாக லாங்கில் இருக்கிறவங்களுக்கும் போய் சரியாக இன்னது தான் விசில் சவுண்டு வருதுங்கிறத அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ணிக்கூடிய அளவுக்கு தெளிவாக இருக்கணும் அப்போ விசில் ஊதுறதையே முறையாக சரியாக ஊத தெரியணும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் சரி அப்படி பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு விசில் கால் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு லாங் பிளாஸ்ட் ஒரு நீண்டதாக ஒரு கோடு போட்டாங்கன்னா அதுக்கு என்ன நீண்ட ஊதல் ஒலி ஒரே ஒரு நீண்ட ஊதல் ஒலி இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் சைலன்ஸ் நிறைய அர்த்தம் இருக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்டென்ஷன் அல்லது அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகுது நெக்ஸ்ட் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகுது அதற்காக இரு கவனி பேசாத அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விசில் கால் இதுக்கு பேர் லாங் பிளாஸ்ட் ஒரே ஒரு லாங் பிளாஸ்ட் ரெண்டாவது விசில் கால் என்னன்னு சொன்னால் கண்டினியூவஸ் ஷார்ட் பிளாஸ்ட் தொடர்ச்சியான குறுகிய ஒலிகள் துது துதுன்னு கண்டினியூஸாக ஷார்ட் பிளாஸ்ட் அடிக்கணும் இங்கே ஏற்றல எண்ணிக்கெல்லாம் கிடையாது அது அது எப்படி குறிப்பாங்க இதில் புள்ளிகளாக குறிப்பாங்க புள்ளிகளாக புள்ளிகளா கண்டினியூஸாக புள்ளிகள் வச்சுக்கிட்டே போனாங்கன்னா எழுதுறதுன்னா அது குறியீடாக எழுதுறதுன்னா புள்ளிகளாக வச்சுருப்பாங்க அப்படி இருந்தால் எல்லோரும் இங்கே கேதர் ஆகுங்க விசில் அடிக்கிற இடத்துக்கு எல்லோரும் ஹியர் கேதர் ஹியர் எல்லோரும் வாங்க இதுக்கு இன்னொரு பேர் ரேலி கால்னு பேர் ரேலின்னா அவர் எல்லோரையும் திரட்டுறதுக்கு கூப்பிட்றதுக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு வரவழைக்கிறதுக்கு இந்த விசில் கால் கொடுப்பாங்க அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் நடந்துக்கிட்டு இருக்குது நடந்துக்கிட்டு இருக்கும்போது நமது ஸ்கவுட் ட்ரைனிங்கே பெட்ரோல் சிஸ்டம் தான் இல்லையா அதனால் எல்லாரையும் அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டு ட்ரைனிங் கொடுக்கறது இன்ஸ்ட்ரேஷன் கொடுக்கறதெல்லாம் எல்லாேருக்கும் கொடுக்குறதில்ல டியூட்டி லீடர் கூப்பிடுவோம் இல்லைன்னா பெட்ரோல் லீடர்ஸ் கூப்பிடுவோம் அவங்க கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வயசு வயசு அவங்க பெட்ரோல் மெம்பர்ஸ்க்கு அதை கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அவங்கள வச்சுக்கிட்டு அப்போ பெட்ரோல் லீடர்ஸ் மட்டும் கூப்பிடணும் அப்படின்னா என்ன என்ன செய்வாங்க அப்படின்னா த்ரீ ஷார்ட் பிளாஸ்டு ஒரு லாங் பிளாஸ்ட் அப்படி இருக்கும் த்ரீ ஷார்ட் பிளாஸ்ட்டு ஒரு லாங் பிளாஸ்ட் அப்படி இருந்தால் லீடர்ஸ் கம் அப்படின்னு அர்த்தம் எல்லாம் விசில் அடிக்கிற இடத்துக்கு சவுண்டு கேட்குற இடத்துக்கு வாங்க அணித்தலைவர்கள் மட்டும்தான் எல்லோரும் இல்லை அடுத்து நாலு டியூட்டி லீடர் கம் அப்படின்னு என்ன அதுக்கு டியூட்டி லீடருக்கான கால்னால் ஒரு லாங் பிளாஸ்டு ரெண்டு ஷார்ட் பிளாஸ்ட் தூத் அப்படி ஒரு லாங் பிளாஸ்ட் ரெண்டு ஷார்ட் பிளாஸ்ட் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டியூட்டி லீடர் கேம்பில் பார்த்திங்கன்னா டியூட்டி லீடர்னு ஒருத்தர் இருப்பார் அதாவது ட்யூட்டி ஒன் யாருக்கோ அந்த பட்ரோலுடைய லீடருக்கு பேர் டியூட்டி லீடர்னு பேர் சில சமயங்களில் ட்ரூப் லீடர் கூப்பிட்றதுக்கு கூட மற்ற இடங்களில் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் அதுக்கு நேரடியான உண்மையான மீனிங் என்னென்னா டியூட்டி லீடர் கால் தான் அதுக்கு பேர் இப்போ லீடர் மட்டும் வா அப்படின்னா இந்த கால் கொடுக்கணும் ஒரு லாங் பிளாஸ்டு ரெண்டு ஷார்ட் பிளாஸ்ட் அடுத்தது கண்டினியூவஸ் லாங் பிளாஸ்ட் தொடர்ச்சியான நீண்ட ஒலிகள் தோத் தோ தோ தோத் இப்படி கண்டினியூஸாக இருக்கிறது அப்படி இருந்தால் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஸ்கேட்டடவே கலைந்து செல்லுங்கள் கண்டினியூஸ் ஷார்ட் பிளாஸ்டுக்கு என்ன பண்ணோம் எல்லோரும் வாங்கன்னு கூப்பிட்டோம் ரேலி கால் இது கண்டினியூஸ் லாங் பிளாஸ்ட் கொடுத்தா களைஞ்சி போங்க கூட்டம் பண்ணிக்காதீங்க கலைஞ்சு போங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஆறு இது டேஞ்சர் சிக்னல்னு அர்த்தம் ஹெல்ப் நீடு ஹெல்ப்புன்னு அர்த்தம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஷார்ட் பிளாஸ்டு லாங் பிளாஸ்ட் ஷார்ட் பிளாஸ்ட் லாங் பிளாஸ்ட் ஷார்ட் பிளாஸ்ட் லாங் பிளாஸ்ட் தொத்து தொ எத்தனை கொடுக்கணும் எண்ணிக்கையில் இல்லை கண்டினியூவா ஷார்ட் பிளாஸ்ட் லாங் பிளாஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக ஷார்ட் பிளாஸ்டும் லாங் பிளாஸ்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்படித்தான் என்ன அர்த்தம்னா நான் ஆபத்தில் இருக்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு எதாவது வாங்க யாராவது வாங்க அப்படின்னு அர்த்தம் இதுவே எஸ்ஓஎஸ் கால்னு ஒன்று சொல்லுவாங்க இது லைட்லி சொல்லுவாங்க இது இன்டர்நேஷ்னல் கோடு இது எஸ்ஓஎஸ் அப்படின்னா எஸ்ஓஎஸ்ன்னு அதுக்கு விரிவாக்கம் என்னென்னா சேவ் அவர் சோல்ஸ் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு அர்த்தம் இதுக்கு இன்னொரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒன்று வச்சுருக்குறாங்க எப்படி வச்சுருக்கிறாங்கன்னா இதையும் பயன்படுத்தலாம் கா உதவி வேணும்னா இந்த காலையும் பயன்படுத்தலாம் எப்படி இருக்குன்னா மூணு ஷார்ட் பிளாஸ்டு மூணு லாங் பிளாஸ்டு மூணு ஷார்ட் பிளாஸ்டு அப்படி கண்டினியூஸாக இப்போ என்ன வருது பாருங்கள் மூணு ஷார்ட் பிளாஸ்ட் கொடுத்தா சிக்னலிங் படி அது எஸ்ன்னு அர்த்தம் டிட் எஸ் மூணு லாங் பிளாஸ் கொடுத்தா என்ன அர்த்தம் டா 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 ஓன்னு அர்த்தம் மறுபடியும் மூணு ஷார்ட் பிளாஸ் கொடுத்தா டிட் டிட் எஸ் எஸ் ஓ எஸ் சேவ் அவர் சோல்ஸ் அப்படின்னு அர்த்தம் இந்த எஸ்ஓஎஸ்ஸை கொஞ்சம் டைம் விட்டு 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 எஸ்ஓஎஸ் 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 கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுவும் ஆபத்து இருந்ததுன்னா உதவி தேவைப்பட்டால் பிறருக்கு சொல்லக்கூடிய கால் இது இது ஸ்கவுட் கேம்பில் தான் இல்லை ஜென்ரலாக எல்லாருமே பயன்படுத்துகிறது இந்த எஸ்ஓஎஸ் காலுங்கிறது நம்புறீங்களா இப்போ ஸ்கவுட் விசில் எப்படி பயன்படுத்தணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம் இப்போ இந்த விசில் தான் நம்ம பொதுவாக ஸ்கவுட்டுக்கு பயன்படுத்துறது இது முதல்ல ஊதும் பொழுது ஷார்ப்பாக ஊதுணுன்னு சொல்லியிருக்கிறவங்களுக்கு இப்போ எடுத்துக்காட்டு ஊதி பார்க்குறேன்னு பாருங்களேன் இப்படி ஊதணும் அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா தூத்து அந்த இத்து முடிகிற மாதிரி இப்படி ஊத கூடாது அப்படின்னு ஷார்பா முடியணும்னா நம்ம வாயில் வச்சு ப்ளோ பண்ணிட்டு இந்த நாக்கு கொண்டாந்து இந்த ஹோல்ல மூடணும் அப்பதான் அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும் பாருங்களேன் தூத் அப்போ இந்த நாக்கு தான் அந்த கிடைக்கும் நிறைய பேர் விசில் பயன்படுத்தியிருப்பீங்க இருந்தாலும் பயன்படுத்தாதவர்களுக்காக சொல்றேன் இது ஷார்ட் இது லாங் பிளாஸ்ட் அவ்வளோதான் தான் நீங்க விசிலை கையாளணும் நல்ல மூச்சை உள் வாங்கிட்டு ஹை ப்ளோ நல்லா பண்ணணும் அப்பதான் தொலைவில் இருக்கிறவருக்கு கேட்கும் சரியா இதுதான் நம்ம விசிலை பயன்படுத்தக்கூடிய முறை இப்போ லாங் பிளாஸ்ட் சைலன்ஸ் அட்டென்ஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன விசில் லாங் பிளாஸ்ட் எப்படி ஊதணுங்கிறத பார்ப்போம் எவ்வளோ நேரம் இருக்கணுங்க லாங்காக இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் இந்த சிக்னலிங்கில் வர மாதிரி அந்த டைமிங் கணக்கெலாம் இல்லை இது லாங்காக இருக்கணும் அவ்வளோதான் இன்னொருத்தர் ஊதி காட்டுற பாருங்க இந்த லாங்காக ஏன் கொடுக்குறோன்னா அப்போ அத்த பேருடைய அட்டென்ஷன் நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் அமைதியாயிரு இங்கே கவனி அப்படிங்கிற மாதிரி உணர்த்தணும் இது லாங் பிளாஸ்டுக்குரிய விசில் கால் அடுத்தது ரேலி கால் எல்லோரும் வாங்க அப்படிங்கிறதுக்கு ரேலி கால் கண்டினியூவஸ் ஷார்ட் பிளாஸ்ட் எப்படி பாருங்கள் தொத்து தொத்து தொ அப்படி ஓதணும் கண்டினியூஸாக ஓதணும் எண்ணிக்கை கணக்கு இல்லை கண்டினியூவஸ் ஷார்ட் பிளாஸ்டு இருந்தால் கம் ஹியர் கேதர் ஹியர் எல்லோரும் வாங்க அப்படின்னு அர்த்தம் ரேலி கால் அப்படின்னு இதுக்கு பேர் அடுத்தது பெட்ரோல் லீடர்ஸ் கூப்பிட்றதுக்கான கால் த்ரீ ஷார்ட் பிளாஸ்டு ஒரு லாங் பிளாஸ்ட் ஓகே நீங்கள் இந்த டைமிங் ஒரு ஒவ்வொன்று ஒன்றுக்கு உள்ள கேப் டைமிங் ஒரே இட இடைவெளியாக இருக்கணும் அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும் சேர்ந்தாவில் வரணும் இந்த மூணு ஷார்ட் பிளாஸ்ட் ஒரு லாங் பிளாஸ்ட்டு சேர்ந்தாவில் வரணும் ரொம்ப அதிக இடைவெளி விட்டுறக்கூடாது இன்னொரு தடவை பாருங்க இது பெட்ரோல் லீடர்ஸ்க்கான கால் இது அடுத்தது ட்யூட்டி லீடருக்கான கால் ஒரு லாங் பிளாஸ்டு ரெண்டு ஷார்ட் பிளாஸ்ட் பாருங்க புரிஞ்சுட்டீங்களா ஒரு லாங் ரெண்டு ஷார்ட் இது டூட்டி லீடருக்கான கால் அடுத்தது டேஞ்சர் நீட் ஹெல்ப் அப்படிங்கிறதுக்கான கால் என்னன்னா ஒரு ஷார்ட் பிளாஸ்ட் லாங் பிளாஸ்ட் ஷார்ட் பிளாஸ்ட் லாங் பிளாஸ்ட் கண்டினியூஸாக இது போல் கண்டினியூஸாக எண்ணிக்கை கணக்கு ஷார்ட் பிளாஸ்ட் லாங் பிளாஸ்ட் ஷார்ட் பிளாஸ்ட் லாங் பிளாஸ்ட் கண்டினியூஸாக கொடுத்தோம்னா இதுக்கு பேர் டேஞ்சர் நீடு ஹெல்ப் உதவி தேவைப்படுகிறதுன்னு அர்த்தம் அடுத்தது இன்டர்நேஷ்னல் கோடாக இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் காலாக இருக்கக்கூடிய எஸ்ஓஎஸ் அப்படிங்கிறதுக்கான விசில் த்ரீ ஷார்ட் பிளாஸ்ட்டு த்ரீ லாங் பிளாஸ்டு த்ரீ ஷார்ட் பிளாஸ்டு இது மூணும் கண்டினியூஸாக மாறி 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 வரும் மூணு ஷார்ட் பிளாஸ்ட்டு மூணு லாங் பிளாஸ்ட்டு மூணு ஷார்ட் பிளாஸ்ட் நான் ஒரு தடவை தான் கொடுத்துருக்கேன் எஸ் ஓ எஸ் ஒரு தடவை கொடுத்துருக்கேன் இது மாதிரி உதவி கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இது பேசிக்காக ஸ்கவுட்டில் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய விசில் கால்ஸ் இதெல்லாம் இது இல்லாமல் ஹேண்ட் சிக்னல்ஸ் இருக்குது ஃப்ளாக் சிக்னல்ஸ் இருக்குது உட்கிராஃப்ட் சைன்ஸ் இருக்குது நிறைய சிக்னல்ஸ் இருக்குது நமக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் பிள்ளைகளுக்கு இதை மாதிரி இருந்தால் பிறருக்கு தெரியாமல் ஒரு செய்தியை சொல்கிறது ஒரு சைன் அடையாளமாக காமிச்சிக்கிறதுலாம் நம்ம ஸ்கவுட்ஸ் கைட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அதே சமயத்தில் ஆபத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பையும் உண்டாகும் ரகசியமாகவும் இருக்கும் இது தெரியாது அதனால் நண்பர்களே உங்கள் ஸ்கவுட்ஸ் கைட்ஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த விசில் கால்ஸை சொல்லிக் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்